வெல்கம் டு நியூஸ் மிக்ஸ் டிவி. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது கதாநாயகன், வில்லன், நகைச்சுவை, குணச்சித்திரம் உள்ளிட்ட பன்முகத் திறமைகளால் ஜொலித்தவரும் தன் நடிப்பாற்றலால் காலத்தால் அழியாத முத்திரை பதித்தவருமான டி எஸ் பாலையா அவர்களை பற்றித்தான். 1914 August 23 தூத்துக்குடி மாவட்டத்தில் சுண்டங்கோட்டை எனும் ஊரில் சுப்பிரமணிய பிள்ளை என்பவருக்கு மகனாக பிறந்தவர்தான் டி எஸ் பாலையா ஆவார். பள்ளி படிக்கும் சிறு வயதில் சராசரிக்கும் சற்று குறைவான உயரத்தில் பாலையா இருந்ததினால் சக மாணவர்களின் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகியதால் படிப்பு கசக்க ஆரம்பித்தது. எப்பாடுபட்டாவது அனைவரும் தன்னை புகழும் வண்ணம் வாழ்வில் உயர வேண்டும் என்ற தாளாத வைராகியம் மனதில் உருவாகியது. பாலையா 6ஆம் வகுப்பு படித்த வேளையில் அவரது ஊருக்கு வந்து கூடாரம் அடித்து செயல்பட்ட சர்க்கஸ் கம்பெனிக்கு சென்றார். சர்க்கஸில் அவர் கண்ட காட்சிகள் கனவுலகில் நடப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கண்டும் கலைஞர்களின் சாகசம் முடிந்த பின்னர் அக்கலைஞர்களுக்கு கிடைத்த பல கைத்தட்டலையும் கோஷத்தையும் கேட்டு ரசித்தார் பாலையா. இந்நிகழ்வு பாலையாவின் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதன் பின்னர் சர்க்கஸ் முதலாளியிடம் சென்று தனக்கு கம்பெனியில் ஏதாவது வேலை தரும்படியும் விண்ணப்பித்தார். ஆனால் முதலாளி அதற்கு மறுத்து விடவே எப்பாடுபட்டாவது ஏதாவது ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் நுழைந்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார் பாலையா. இதையடுத்து மதுரையில் தனக்கு தெரிந்த சர்க்கஸ் கம்பெனியில் சேர்த்து விடுவதாக கூறி பாலையாவை நண்பன் ஒருவன் அழைத்து போவதாக கூறவே அவ்வாறே தான் சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தன் நண்பனுடன் பாலையாவும் சென்றார். மதுரைக்கு சென்றபின் தான் கூறியவர் மதுரையில் இல்லை என்றும் மானாமதுரையில்தான் உள்ளார் என்றும் கூறி மானாமதுரைக்கும் அழைத்துச் சென்றான் அந்நண்பன். அவ்வேளை இரவாகி போனதால் புது ஊரில் இரவு நேரத்தில் ஆளை தேடுவது மிகவும் கடினம் என்றும் எனவே ரயில்வே பிளாட்பாரத்தில் தங்கிவிட்டு விடிந்ததும் தேடி பிடித்து சர்க்கஸ் கம்பெனியில் சேர்த்து விடுகிறேன் என்று அந்நண்பனும் உறுதியளித்தான். எனவே வேறு வழியின்றி அவ்விடத்தில் இருவரும் தூங்கினார்கள். காலையில் கண்விழித்து பார்த்த பாலையாவிற்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அழைத்து வந்த நண்பனும் இல்லை, தான் கொண்டு வந்திருந்த பணப்பையும் இல்லை. தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்ற உண்மையை அப்போதுதான் அறிந்திருந்தார் பாலையா. இதன்பின் என்ன செய்வதென்று தெரியாமல் முழி பிதுங்கி போய் நின்ற பாலையா அவ்வூரில் அலைந்து திரிந்து ஒரு வழியாக ஒரு உணவு கூடம் ஒன்றில் வேலைக்குச் சேர்ந்தார். இதன் பின்பு கசாப்பு கடையொன்றிலும் வேலை பார்த்தார். பாலையாவின் வயிற்றுப்பாட்டுக்கு வேலை கிடைத்தாலும் மனதில் குடிகொண்ட லட்சியம் மட்டும் விடாது அவரை துளைத்தது. அதன் பின்னர் சர்க்கஸில் சேர முடியாவிட்டாலும் பரவாயில்லை, தனக்கு புகழ் தரக்கூடிய ஏதேனும் ஒரு துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்ற சிந்தனை அவரை தொற்றிக்கொண்டது. இதன்பின் பொழுதுபோக்கிற்காக நாடகம் பார்க்கச் சென்றவர் நாடக கலைஞர்களுக்கு கிடைத்த பாராட்டினையும் புகழையும் கண்டு நாடக உலகில்தான் தனக்கு பிரகாசமான எதிர்காலம் உண்டு என்பதை மனதில் பதிய வைத்ததுடன் பாய்ஸ் நாடக கம்பெனியிலும் உடனே இணைந்தார். இதையடுத்து குறுகிய காலத்திலேயே அக்கம்பெனியிலிருந்தும் விலகி பாலமோகன சபா நாடக குழுவில் இணைந்தார். அக்குழுவின் வாத்தியாரான கந்தசாமி முதலியாரின் வழிகாட்டுதலினால் பட்டை தீட்டப்பட்ட வைரமாக ஜொலிக்க ஆரம்பித்தார் பாலையா. சதி லீலாவதி படத்திற்கு கதை வசனம் எழுதிய கந்தசாமி முதலியார் தன்னுடைய மாணவர்களான டி எஸ் பாலையா, எம்ஜிஆர் மற்றும் தன்னுடைய மகன் எம் கே ராதா ஆகியோருக்கு திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார். எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கிய இப்படத்தில் முதன் முதலாக வெள்ளித்திரையில் அறிமுகமானார் டி எஸ் பாலையா. சதி லீலாவதி படத்தில் நடித்த அனைவருமே பிற்காலத்தில் திரைவானில் மின்னிய முன்னணி கலைஞர்கள் ஆவர். இத்திரைப்படம் பாலையாவுக்கு பெரும் திருப்பு முனையாகவும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் புகழையும் கொண்டு வந்து சேர்த்தது. இதையடுத்து ஆரியமாலா என்ற வெற்றி திரைப்படத்திலும் நடித்தார். இப்படமும் பாலையாவுக்கு புகழை கூட்டவே இயக்குநர்கள் விரும்பும் நாயகனாகிவிட்டார் பாலையா. இளம் வயதில் பல துயர்களை அனுபவித்த பாலையா பின் நாட்களில் சுகவாசியாக மாறித்தான் போனார். அதிலும் திருமண பந்தத்தில் எளிதில் சலிப்படைபவர் ஆகவே இருந்துள்ளார். முதலில் பத்மாவதி என்பவரை திருமணம் செய்தவர், அதன்பின் லீலாவதி என்பவரை இரண்டாவதாக மனம் புரிந்தார். இதன் பின்னரும் நவநீதம் என்பவரை 3வது மனைவியாக திருமணம் செய்து கொண்டார். இவ்வாறு தொடர் திருமணம், 7 குழந்தைகள் என
பாலையாவின் வாழ்க்கை சக்கரம் சுழலவே ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டு சம்சார வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சாமியாராகி போனார் பாலையா. பெரும் புகழுடன் வாழ்ந்த ஒருவர் சாமியார் வாழ்வை தேர்ந்தெடுத்து பாண்டிச்சேரிக்கு அருகே உள்ள ஊரில் யாரும் அறியாத வண்ணம் தலைமறைவாகி போனார். இந்நிகழ்வு பாலையாவின் குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல திரைத்துறைக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சியாக அமைந்தது. இதன் பின்னர் புதுச்சேரிக்கு பட வேலைக்காக வந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனர் சுந்தரம் அங்கே ஒரு மரத்தடியில் வெட்டேத்தியாக சாமியார் தோற்றத்தில் அமர்ந்திருந்த பாலையாவை கண்டு அச்சாமியார் பாலையாதானா என்று உறுதி செய்த பின் திறமையான ஒரு நடிகனை திரை உலகம் இழந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் பிடிவாதமாக பாலையாவை காரில் ஏற்றிக்கொண்டு சென்னைக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அதன் பின்னர் பர்மா ராணி என்ற படத்தில் பாலையாவை நடிக்க வைத்தார் சுந்தரம். இவ்வாறு மீண்டும் திரைத்துறைக்கு வந்த பாலையா வாழ்வில் பெரும் திருப்பு முனை ஏற்பட்டது. வில்லனாக மட்டுமல்ல சில படங்களில் கதாநாயகனாக பாலையா நடித்துள்ளார். கலைவாணர் NSK தயாரிப்பில் வெளியான மணமகள் என்ற படத்தில் நாட்டிய பேரொளி பத்மினிக்கு ஜோடியாகவும் நடித்துள்ளார். இப்படத்தில் பாலையா பாடி நடித்த சின்னஞ்சிறு கிளியை கண்ணம்மா என்ற பாடல் உலக பிரசித்தி பெற்றதாகும். சொந்த குரலில் பாடும் திறனுடைய பாலையா கதாநாயகன், வில்லன், நகைச்சுவை, குணச்சித்திரம் என பன்முகத் திறமையால் தனிமுத்தரை பதித்து பிரகாசித்தார். மதுரை வீரன், அம்பிகாபதி, வேலைக்காரி, ஓர் இரவு, களத்தூர் கண்ணம்மா, புதையல் போன்ற வெற்றி திரைப்படங்களில் தனது பங்களிப்பை சிறப்பாக தந்தவர் பாலையா ஆவார். சதி லீலாவதி திரைப்படத்தில் பாலையாவை அறிமுகப்படுத்திய அமெரிக்க இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் பாலையா பற்றி குறிப்பிடும்போது, நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் பாலையா, அதாவது பாலையாவை மிஞ்ச எவராலும் முடியாது என்று பெருமைப்படுத்தியுள்ளார். அக்கால புகழ்பெற்ற வில்லன் நடிகரான TK ராமச்சந்திரனிடம் தங்களுக்கு பிடித்த வில்லன் நடிகர் யார் என்ற கேள்விக்கு, வேறு யார், TS பாலையா தான் என்று புகழ்ந்துள்ளார். நகைச்சுவை நடிப்பில் பட்டையை கிளப்பிய பாலையா நடித்த காதலிக்க நேரமில்லை ரீமேக் செய்ய இயக்குனர் ஸ்ரீதர் முனைந்தபோது அனைத்து நடிகர்களுக்கும் மாற்றாக நடிகர்களை தேர்ந்தெடுத்த வேளையில் பாலையாவின் கேரக்டருக்கு இணையான ஒரு நடிகரை பொருத்தி பார்க்கவே தன்னால் முயன்றும் முடியவில்லை என்று ஸ்ரீதர் கூறியது பாலையாவின் நடிப்பாற்றலுக்கு பெரும் சான்றாகவே அமைந்தது. மணமகள் திரைப்படத்தில் நடித்த பாலையாவின் அற்புத நடிப்பை பாராட்டி தனது விலை உயர்ந்த காரை பாலையாவுக்கு பரிசளித்தார் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள். இரு சகோதரர்கள் சதி அனுஷயா, அம்பிகாபதி, உத்தம புத்திரன், பூலோக ரம்பை, மனோன்மணி, ஜெகதல பிரதாபன், சாதி வாகனன், மீரா உள்ளிட்ட திரைப்படங்களிலும் பாலையா நடித்துள்ளார். மாடர்ன் தியேட்டர்ஸின் சித்ரா என்ற படத்திலும் செண்பகவல்லி திரைப்படத்திலும் கதாநாயகனாகவும் நடித்துள்ளார். ஜூபிட்டர் தயாரிப்பான மோகினி படத்தில் MGRும் பாலையாவும் இரண்டு கதாநாயகர்கள். இதன்பின் மாரியம்மன், நாட்டியராணி, விஜயகுமாரி, ஏழைப்படும் பாடு, சந்திரிகா உள்ளிட்ட படங்களிலும், பிரசன்னா என்ற மலையாள படத்தில் லலிதாவின் ஜோடியாகவும் பாலையா சொந்த குரலில் பாடி நடித்துள்ளார். இவ்வாறு பாலையா அவர்களின் நடிப்பு திறமையை அடுக்கிக் கொண்டே போகலாம். அதேபோல் எளிதில் உணர்ச்சி வசப்படும் தன்மை உடையவராகவும் சொல் பொறுக்காதவராகவும் தன் பணியில் எவ்வித சமரசத்திற்கும் இடம் தராதவராகவும் வாழ்ந்துள்ளார் பாலையா. பாலையா அவர்களின் பலமே அவரது வசன உச்சரிப்பும் முகபாவமும் உடல் மொழியும் ஆகும். திருவிளையாடல் திரைப்படத்தில் ஹேமநாத பாகவதராக வேடமேற்று சிவாஜி கணேசனுடன் மோதும் காட்சியாகட்டும், ஒரு நாள் போதுமா என்ற பாடலை பாடுவதாக இருக்கட்டும் ரம்யமாக நடித்திருப்பார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன்னுடன் நடிக்கும் நடிகர்களில் மிகவும் கவனமுடன் நடிக்கும் நடிகர்கள் பட்டியலில் பாலையாவும் ஒருவர். ஜெமினி பிக்சர்ஸின் மாமன் மகள் திரைப்படத்தில் பாலையா வரும் காட்சியைக் கண்டு ரசிகர்கள் தெரித்து சிரிப்பார்கள். அந்த அளவுக்கு நகைச்சுவை பாணியை பாலையா கடைபிடித்தார். பாகப்பிரிவினை திரைப்படத்தில் TS பாலையா, SV சுப்பையா, MR ராதா, சிவாஜி கணேசன் என நான்கு ஜாம்பவான்களும் போட்டி போட்டுக்கொண்டு நடித்து கலக்கியிருப்பார்கள். பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தனின் யாருக்காக அழுதான் என்ற திரைப்படத்தில் நாகேஷுடன் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்து தன் முத்திரையை பதித்திருப்பார் TS பாலையா.
காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தில் வாக்கிங் ஸ்டிக்கை பிடித்து கொண்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் குதித்து குதித்து பாலையா செய்யும் சேட்டைகளை கண்டால் சிரித்து சிரித்து கண்களில் கண்ணீரை வந்துவிடும். அசோகரு உங்க மகருங்களா என்ற முத்துராமனிடமும் அவர் பாக்கெட்ல 4-5 கப்பல் ஓடுது என்ற காட்சியாகட்டும், பெத்த தகப்பம் கேட்கிறண்டா என்ற காட்சியாகட்டும், நான் அடிச்ச செருப்படுத்து கீழே போடுறேன் அதை எடுத்து நீ அடிச்சுக்கோ என்று நாகேஷுடன் வசனம் பேசும் காட்சியாகட்டும், நாகேஷ் டி எஸ் பாலையாவிடம் பேய்கதை சொல்லும் காட்சியிலும் வர்ணிக்க முடியாத முகபாவனைகளுடன் அக்காட்சியை ரசிகர்கள் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் வண்ணம் பிரமிக்க வைத்திருப்பார் டி எஸ் பாலையா. ஓட்டி வரை உறவு என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசனின் தந்தையாக நடித்து படம் முழுக்க காமெடியில் ஒரு ராஜாங்கத்தையே நடத்தியிருப்பார் பாலையா அவர்கள். ஒரு பக்கம் மனைவியை சமாளித்து, மறுபக்கம் மகனை சமாளித்து, இன்னொரு பக்கம் கே ஆர் விஜயாவையும் நாகேஷையும் சமாளித்து என திரைப்படம் முழுவதும் நகைச்சுவை கபடி ஆடியிருப்பார். பாமா விஜயம் படத்தில் 3 மகன்களையும் மருமகள்களையும் கவனிக்கிற, கிண்டல் அடிக்கிற மற்றும் பேரப்பிள்ளைகளுக்கு நல் ஆசானாக விளங்கும் காட்சிகள் என அக்கேரக்டரை அசால்ட்டாக செய்திருப்பதுடன் இப்படத்தில் இடம்பெற்ற வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற பாடலில் பாலையாவின் உடல் மொழி மிகவும் அசாத்தியமானது. தில்லானா மோகனம்பாள் படத்தில் திருவாரூர் வரை போயிட்டு வரேன் என்பார் சிவாஜி கணேசன். அதற்கு பாலையாவும் நானும் வரன் தம்பி என்பார். அங்கு எனக்கு பீடா கடக்காரன தெரியும்னே என்பார் சிவாஜி. அதற்கு பாலையாவும் விடாமல் எனக்கு அங்கே சோடா கடக்காரன தெரியும் தம்பி என்ற காட்சியாகட்டும், மருத்துவமனையில் செல்லும் நர்ஸ் பின்னாடி சென்று வாசம் பிடிக்கும் காட்சியாகட்டும், பத்மினி குழுவும் சிவாஜி கணேசன் குழுவும் ரயிலில் பயணிக்கிற காட்சியில் சி கே சரஸ்வதியிடம் ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே என்று பாலையா செய்யும் அலப்பறைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. நடிப்பில் தூள் கிளப்பியிருப்பார். சிவாஜி கணேசன் பாலையாவை கண்டிக்கும் வேளையில், ஒண்ணுமில்ல தம்பி, பித்த உடம்பாச்சா, அதான் கப்புன்னு தூக்கிருச்சு என்பார். இந்த வசன மொழிகளை யாரால் மறக்கத்தான் இயலும்? இவ்வாறு நடிப்புலகிலும் சரி, தன் நடிப்பாற்றலாலும் சரி, பாலையாவுக்கு நிகர் பாலையா மட்டும்தான். டி எஸ் பாலையாவின் பிள்ளைகளில் மகன் ஜூனியர் பாலையா நடிகராகவும் மகள் மனோசித்ரா நடிகையாகவும் விளங்கி வருகிறார்கள். இப்பேற்பட்ட பல சிறப்புகளுக்குரிய ஐயா டி எஸ் பாலையா அவர்கள் 1972 ஜூலை 22 தன் பன்முக திறமைக்கும் நடிப்பாற்றலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக காலமானார். ரீப்ளேஸ்மெண்ட் என்றொரு வார்த்தை உண்டு. ஆனால் பாலையா என்ற மகத்தான கலைஞருக்கு இன்று வரையில் ரீப்ளேஸ்மெண்டாக எவரும் வரவில்லை, இனி வரப்போவதும் இல்லை என்று உறுதியாகவே கூறலாம். இவ்வாறு மகத்தான முத்திரை பதித்த ஐயா டி எஸ் பாலையா அவர்களை காலம் உள்ளவரை, திரையுலகம் உள்ளவரை என்றும் மறையாது அனைவரின் மனதில் நீக்கமர நிறைந்திருப்பார் என்றால் அது மிகையல்ல. இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் காவிய கலைஞர்களின் வாழ்வியலை அறிந்திட ஷேர் செய்திடுங்கள். காத்திருங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யத்திற்கு. நன்றி.